ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் க்ரீம் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் சாக்லேட் எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லை சாக்லேட் கனாஸ் கூட தேவையில்லை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் ஃபியானா க்ரீம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் தான் இது நான் ஏற்கனவே ஃபியானா க்ரீம் பற்றின வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நம்ம இன்னைக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக கொக்கோ பவுடர் தான் சேர்க்க போகிறோம் கொக்கோ பவுடரில் ஸ்வீட்னஸ் இருக்காது அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் அரை கப் க்ரீமுக்கு ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் கரெக்டான அளவாக இருக்கும் இது மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி விட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும் இப்போ பாருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே பீட் ஆகிருச்சு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இன்னுமே டைம் எடுத்து பீட் பண்ணிக்கணும் நல்ல ஒரு ஸ்பேட்சில் வச்சு சுற்றி இருக்கிறது க்ரீம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரே ஈவனாக நம்மளுக்கு க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃப் பிக்காக கிடைக்கும் வந்து நம்ம ஃப்ரீசர்லருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி வச்சிடணும் க்ரீம் லிக்விட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போனா தான் நல்லா டபுள் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நம்ம அரை கப் க்ரீம் யூஸ் பண்ணதுக்கு அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு க்ரீம் ரொம்பவே சூப்பராக ஸ்டாஃப் பிக்கோடு வந்துருச்சு இப்போ இதில் இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வெறும் ஒரு மூணு ட்ராப் மட்டும்தான் விட போகிறேன் மறுபடியும் நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக சாக்லேட் க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மொத்தமாகவே நம்ம ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஈஸியாக சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடும் இந்த சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணி நான் எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்